கையின் நறுமணம், பசும்பாலின் நற்குணம், ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. தம்பி மத்தாப்பு 440 ரூபாய், பிடிச்சிருந்தா வாங்கு, இல்லைனா கிளம்பிட்டே இரு. கொள்ளையடிக்கும் கூட்டுறவு பண்டகசாலை, கலை கட்டும் தீபாவளி வசூல், வைரலாகும் அதிர்ச்சி வீடியோ. இந்தியாவில் மிக முக்கிய விழாக்களில் முதன்மையான தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கடந்த 12ஆம் தேதி அன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அன்றைய நாளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் புத்தாடைகள் அணிந்து பட்டாசு வெடித்து மகிழ்ந்தனர். அந்த வகையில் தீபாவளி பண்டிகைக்காக தமிழக அரசு சார்பில் மத்திய நுகர்வோர் கூட்டுறவு பண்டகசாலை மூலம் தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசுகள் விற்பனை செய்வது வழக்கம். பொதுமக்கள் தனியார் பட்டாசு கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்குவதை தடுப்பதற்காக அரசு மூலமாக பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் தீபாவளி பண்டிகை நேரங்களில் ஏராளமான இடங்களில் நுகர்வோர் கூட்டுறவு பட்டாசு கடைகள் செயல்படுகின்றன. இந்நிலையில் தர்மபுரி நகர பேருந்து நிலையம் அருகே கூட்டுறவு பண்டகசாலையில் 2 கடைகளில் பட்டாசு விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டு கடந்த 3 நாட்களாக விற்பனை செய்து வருகின்றனர். இந்த கடையில் 2 விற்பனையாளர்கள் உள்ளனர். ஒரு கடையில் சரண்யா என்பவரும் மற்றொரு கடையில் கோபி என்பவரும் சேர்ந்து பட்டாசுகளை விற்பனை செய்து வருகின்றனர். தற்போது இந்த 2 கடைகளிலும் அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு பட்டாசுகளை விற்பனை செய்து வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. அதேவேளையில் தமிழக அரசு சார்பில் நுகர்வோர் கூட்டுறவு விற்பனை பண்டகசாலை மூலம் விற்பனை செய்யும் தீபாவளி பட்டாசுகளுக்கு அந்த கடையின் முன்பு விலை பட்டியல் வைத்திருக்க வேண்டும். அதேபோல் பொதுமக்களுக்கு கடந்த 5 நாட்களுக்கு முன்பே பட்டாசு விலை பட்டியலை துண்டு பிரசுரங்களாக விநியோகிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இதையெல்லாம் செய்யாமல் அரசு நிர்ணயித்த தொகையை விட 3 மடங்கு முதல் 5 மடங்கு வரை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். குறிப்பாக சாதாரண கம்பி மத்தாப்பு ஒரு பெட்டிக்கு அரசு நிர்ணயித்த விலை 100 ரூபாய், ஆனால் அதனை 220 ரூபாய்க்கு மேல் விற்று லாபம் பார்த்து வந்துள்ளனர். இப்படி அனைத்து பட்டாசுகளும் அரசு நிர்ணயித்த தொகையை விட 3 மடங்கு அதிக தொகை வைத்து விற்பனை செய்து கொள்ளை லாபம் பார்த்து வந்துள்ளனர். மேலும் இந்த கடைகளில் கிடைக்கும் லாபத்தில் மண்டல இணைப்பதிவாளர் ராமதாஸ், கூட்டுறவு மேலாண்மை இயக்குனர் மதியழகன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுக்கு பெரும் தொகை கொடுத்து இந்த கடையை எடுத்து நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி மேலாண்மை இயக்குனர் மதியழகனுக்கு வலதுகரமாக விளங்கும் சிங்காரவேல் என்பவர் இதற்கெல்லாம் இடைத்தரகராக இருந்து அனைத்து பட்டாசு கடைகளிலும் வசூல் செய்து வந்துள்ளார். தீபாவளி பண்டிகையின் 2 நாட்களில் மட்டும் சுமார் 2 லட்சம் வரை வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து தொடர்ந்து புகார்கள் வந்ததை அடுத்து நமது செய்தியாளர் நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவரிடமே 100 ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு பொருட்களை 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் வீடியோ காட்சிகள் ஆதாரத்துடன் கிடைத்தது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து விற்பனையாளர்களிடம் கேட்டபோது உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என திமிராக பதிலளித்துள்ளார். அதைத் தொடர்ந்து மண்டல இணைப்பதிவாளர் ராமதாசிடம் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அவரும் சரியான பதில் அளிக்கவில்லை. தற்போது தர்மபுரி மாவட்டத்தில் செயல்படும் கூட்டுறவு பட்டாசு கடைகளில் தனியார் கடைகளை விட அதிக விலைக்கு விற்பனை செய்து பொதுமக்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பது வேதனையாக உள்ளது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். அப்படியா? சரி, ஒரு சின்ன பில்லு கொடுத்துருங்க. இல்லை பில்லு இல்லை, அது ஒரு கம்பெனி கொடுக்குது, அவங்க கிட்ட காசு வாங்க பில்லு இல்லையா? ஏன் கோஆபரேட்டிவ் தானே? கோஆபரேட்டிவ் தானே?
போல முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா பில்லு? பில்லு முடிஞ்சா? யார் எம்மா பில்லு இல்லையா அதுக்கு? நானூறு ஒன்று. பில்லு போடுறதுல அதிகமாக ரேட்டு வித்துட்டு இருக்காங்க. அதுதான் புகார். நேற்று வந்து அஞ்சு ஆறு ஏழு ஃபோன் வந்து போனோம். ஏழு? ஆமாம், ஏழு ஃபோனு. சரிப்பா, நாங்கள் வேறு வேலையில் இருக்கோம், எல்லாரும் வெவ்வேறு ஊரில் இருக்கோம். காலையில் வந்து பேசிக்கிறோம்னா அதிகமாக பில்லு கடையை விட ஜாஸ்தி வித்துருக்கோம். நூறுரூவா பொருளை நூறுரூவா பொருளை இரநூத்தி டபுள் டபுள் கொடுத்தா நம்ம கூட்டு நம்ம லிஸ்ட்டே கொடுத்துட்டே அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.